Rồi có bị gì không? Rồi có bị gì không? Rồi có bị làm được. Thì nè, விஞ்ஞானத்துக்கும் அந்த அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த இறைத்தன்மையை இறையாற்றல நாம் கைவசப்படுத்தி நமக்கு என்னென்ன வேண்டுமோ அம்மாதிரி இறைவன் செய்வதைப் போலேயே நாமும் செய்து பார்க்கணும். போர்ட்ரேயிங் தி நேச்சர் அன்னிட்டு அந்த கருத்தில் வந்ததுதான் விஞ்ஞானம். விஞ்ஞானம் அப்படி இல்லை, எப்பொழுதுமே அதை நாம் கையாளுவது என்பது முடியாத காரியம். அகண்டாகாரமான சக்தி மனிதன் என்ற உருவத்தில் எவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்தாலும் அந்த பேராற்றலு அறிந்து அடங்கி அதை பயன்படுத்திக் கொள்ளணும்ன்றதுதான் மெய்ஞானம். பயன்படுத்தணும் என்றதுக்கு நான் பயன் கொள்ளணும்ன்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அங்க ஆட்சி, அங்க விஞ்ஞானத்தில் தன் முனைப்பு வருகிறது. அதை செய்து முடிச்சுக்கணும், அதை பிடிச்சா இதை செய்து முடிச்சுக்கணும். யாரோ ஒருத்தர் சொன்னாரா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அணுக்குண்டு எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது, இந்த உலகம் போற போக்கில் மக்கள் எல்லாம் வாழ முடியாது போலது, ஒன்னு செய்யலாம், 4 இடத்துல இந்த உலகத்தை தொலை போட்டு 4 பவர்ஃபுல் அணுக்குண்டு வச்சு ஒரே நேரத்தில் வெடிக்க செய்தா பூமி க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன் தொல்லையே நமக்கு நேரத்துக்குறா? அந்த அளவில் விஞ்ஞானத்தில் ஆசை அப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றது வருது. அது எந்த காரணத்தினாலோ இத்தனை கோடி அணுக்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறது, அது மையப்புள்ளியாக உள்ள ஒரு ஈர்ப்பாற்றல், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாவற்றையும் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிறது. நீ திருப்பி உடைச்சாலும் கூட கொஞ்ச தூரம் போய் மறுபடியும் வந்து சேர்ந்து தானே வேணும். அது துரத்த முடியாத தானா ஒரு பரிணாமத்தில் ஒன்றிலிருந்து ஒன்று வெளியாகிறது என்பது அது கிராவிடேஷனல் ரிப்பல்ஷன் சொல்லுவாங்க. அது சரி, மனிதன் செய்யற மனிதனுடைய ஆற்றலை வச்சுட்டு செய்யறது முடியுமா? அதான் இத புரிந்து கொள்றதுக்கு தான் அறிவில சிறந்த விஞ்ஞானிகள் விஞ்ஞானத்தில் தத்துவ ஞானம் சேரணும் வெளிப்படுத்துறாங்க. இப்ப தத்துவ ஞானம் சேராதனால என்ன, தன்னுடைய ஆற்றல் ஒன்றுடைய அளவு தெரியாத இயற்கை கட்டுப்படுத்தலான்னு நினைக்கிறான். இயற்கையை நான் கட்டுப்படுத்திட்ட எனக்கு வேண்டியவாறு எந்த பக்கத்தையும் அழிக்கலாம், எந்த பக்கத்திலையும் ஆக்கலாம். அப்படி இறைவனுக்கு பதிலாக நாம் ஒரு அவதாரம் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க விஞ்ஞானிகள். அந்த விஞ்ஞானத்துக்கு முழுமையான அறிவு தரணும்னு சொன்னா, இதுவரையில் விஞ்ஞானம் செய்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான டெக்னாலஜியை யாராலும் மறுக்க முடியுமா? முடியாது. அவ்வளவு பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. இன்றைக்கு காலையில் இங்கே புறப்பட்டா மாலையில் இன்னைக்கு அமெரிக்கா போய் சேர்ந்துள்ளலாம், அடுத்த பக்கம் உலகத்துக்கு. அவ்வளவு பெருமை வாய்ந்த மாற்றங்கள் எல்லாம் உண்டாகி போச்சு. என்ன உண்டாகலை? விஞ்ஞானத்தை கொண்டு மனிதனே மனிதன் மதிக்கல. காரணம், மனம் என்றது ஒன்று அறியல, அறிய முடியல. அதான் இன்பம் துன்பம் என்ற மதிப்பெல்லாம் மனதில் தான் இருந்து. என்ன ஒரு முக்கியமான இழப்புன்னு சொன்னா,
இன்னும் விஞ்ஞானத்துல எப்படி துன்பம் உண்டாகுதுன்றது தெரியல. இன்பமோ துன்பமோ எப்படி உண்டாகுது என்றது தெரியவே இல்லை. காரணம், இன்பமும் துன்பமும் காந்த ஆற்றலாக தான் உண்டாகுது, ஜீவகாந்த ஆற்றல தான் உண்டாகுது. காந்தத்தின் கிட்டவே இன்னும் போகல. இப்பதான் எலக்ட்ரோ மேக்னட்டிசத்துக்கு வந்தாங்களே தவிர இன்னும் அப்ப கூட அந்த ஒரு தன்மனைப்பு எப்படி இருக்குன்னா, நான் இதுவரைக்கும் விஞ்ஞானிகளோட கலந்து விஞ்ஞானிகள் யாரு, நம்ம அன்பர்கள் தானே, இதே உலகத்துல பிறந்து இதே உலகத்துல வாழ்ந்துட்டு வர்றோம். அவங்களோட கலந்து பேசின போது இதுவரையில அவர்கள் மனம் என்றதையோ அந்த மனதுக்கு அடித்தளமாக உள்ள காந்தத்தையோ ஜீவகாந்தத்தையோ, ஜீவகாந்தம் என்பது அல்லது காந்தம் என்பது பிரஷர் சவுண்ட் லைட் ஸ்மெல் டேஸ்ட் மனம் இந்த ஆறாக அடையும் மாற்ற நீதிகளையோ சிந்திக்கல, சிந்திக்க முடியல. காரணம், அவங்கள இந்த குறையன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மனதை உணரணும்னு சொன்னா இறைவனை உணர்ந்தாதான் மனதை உணர முடியும். மனது உணர்ந்தான் இறைவனை உணர முடியும். காரணம், இதுவும் மறைப்பொருள், இறைவனும் மறைப்பொருள். மறைப்பொருள்னா இன்விசிபிள் டு த பெர்செப்ஷனல் ஐஸ், கண்ணால பார்க்க முடியாது. மூன்று மறைப்பொருட்கள் உலகத்துல பிரபஞ்சத்துல எல்லா இயக்கத்திலையும், அதாவது நிற்க முடியாத நிறைந்திருக்கின்றன. அதை நீங்க அதெல்லாம் இப்போ தெரிந்து கொள்ள போறீங்க. ஒன்று இறைநிலை, அதாவது எல்லா ஆற்றலுக்கும் மூலமான ஒரு ஆற்றல், பேராற்றல் ஒண்ணு. ரெண்டாவது விண்ணிலை என்றது ரெண்டாவது மறைபொருள், அது எனர்ஜி பார்ட்டிகள் என்று பல விளக்கங்களை கொடுக்கிறாங்க விஞ்ஞானிகள். இதுவரையில எனர்ஜி பார்ட்டிகளினுடைய தன்மையோ மதிப்பையோ பெருமையோ ஈவன் அதனுடைய இருப்பையோ எக்ஸிஸ்டன்ஸ் இது வரைக்கும் விஞ்ஞானம் உணர்ந்திருக்குதா? நான் இல்லை, நான் சொன்ன நீங்க ஒரு வியப்படைவீங்க. விஞ்ஞானத்தால உணர முடியாது. இத எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அப்போ கொலாரடோ ஸ்டேட்ல போல்டர் யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு ஒரு 60-70 மைலுக்கு அண்ணாண்ட இருக்குது. அங்க ஒரு 4 நாள் அங்க நம்ம காந்த தத்துவத்தை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அங்க ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாருன்னு அவர் தெரிஞ்சவர், நம்முடைய மன்றத்தை சேர்ந்தவர், அவருடைய இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. அங்கதான் எடுத்து சொன்ன, இந்த மறைபொருளாக உள்ளது பார்ட்டிகள், எனர்ஜி பார்ட்டிகள், அதை இதுவரைக்கும் விஞ்ஞானத்தினால உணர முடியல. ஆனா அதே நேரத்தில் உணர்ந்து விடலாம்னுட்டு வேற நினைக்கிறீங்க. என்னைக்கு முடியாது, விஞ்ஞானத்தினால யூ கேனாட் சி, அதாவது பெர்செப்ஷன் என்றதுக்கு வராது. அதனுடைய கூட்டினால அல்லது அதனுடைய இயக்கத்தினால விளையக்கூடிய விளைவுகள் எல்லாம் கணிக்கலாம், பயன்படுத்தலாம். அப்போ எல்லாம் இளைஞர்கள், எல்லா ஆராய்ச்சியாளர்கள், ஸ்காலர்ஸ், அவர்கள ஒரு ஆள் சொன்னாரு, ஐயா நாங்க ஒத்துக்கிறோம், இது வரையில எடுத்த முயற்சி எல்லாம் விஞ்ஞானத்துக்கு அந்த பரமாணு என்று சொல்றத, அதாவது நுண்ணியக்க மூலக்கூறு என்று சொல்லக்கூடிய பார்ட்டிகள் அதை பார்க்கணும் என்ற ஒரு முயற்சி, எடுத்த முயற்சி அவ்வளவும் தோல்விதான். இது வரைக்கும் ஒரு அனுமானத்துல பேசுறாங்களே தவிர விஞ்ஞானிகள் அவங்களே எங்களுக்கு எடுத்து சொல்லி தான் முடியல. இனிமே முடியும்னு நினைக்கிறீங்களான்? இல்ல, அப்படிதான். ஏன்னா இப்போ அந்த பெருக்காடி, அதாவது தொலைநோக்கி பெருக்காடின்னு ரெண்டு கண்ணாடி வச்சிருக்கோமே,
அந்த தெருக்காடியை கொண்டு இதுவரையில எவ்வளவு பெருசாக்கி பார்த்தோமோ அது வரைக்கும் அதை எட்டல. இன்னும் பெருசாக பண்ணக்கூடிய ஆற்றலும் இருக்குது சயின்ஸ்ல, அது மூலமா முயன்று பார்க்கலான்றது தான் சயின்ஸ் இப்ப முன்னேறி கொண்டு இருக்குது. அது எப்பவும் முடியாது, ஏன்னா இட் இஸ் சோ ஸ்மால் இன் சைஸ். அந்த அதோட அந்த ஸ்மால் இன் சைஸ்ன்றதோட அதனுடைய விரைவு சுழல் வேகம் இருக்கிறதே அது எத்தனை என்று எண்ணி பார்க்க கூட முடியாத அளவில் சுழன்றிருந்தது. அந்த சுழற்சி நிறுத்திவிடலான்னு பார்த்தா நீங்க எப்படி நிறுத்துவீங்க? நினைக்கிறதெல்லாம் இப்ப எப்படி என்ன, ஒரு டியூப் ஒன்று செய்து அதுல பரமாணுவை செலுத்தி அதை பார்த்துடலாம்னு நினைக்கிறீங்க. அப்படி கட்டுப்படுத்தி அதை பிடிக்கவே முடியாத ஒரு பிரின்சிபல். அது காரணம் என்னன்னா, நீங்க எந்த டியூப் செய்தாலும் அந்த டியூப் அணுக்களால ஆன டியூபா தானே இருக்கும். ஒவ்வொரு அணுவிலும் இருக்கக்கூடிய பரமாணு தன்னைத்தானே சுத்திக்கிட்டு தானே இருக்கு. அதுக்கு இடையில வெளி இருக்குது இல்லையா, அந்த வெளியில தப்பு ஓடியோம் நினைவு இருக்கு, தப்பி ஓடிடும், எஸ்கேப் பண்ணிடும், அது முடியாது. சரி, இப்போ அதை நிறுத்தி பார்க்கலாம்னா நிறுத்த முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். நிறுத்தி பாக்குறீங்கன்னு வச்சுங்க, அப்ப கூட அந்த பார்வையில அது எஸ்கேப் ஆயிடும். காரணம் என்னன்னா, எது பரமாணுவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இறைவெளி, கிராவிடேஷன். அந்த இறைவெளியே பரமாணுவாக இருக்கிறதுனால அந்த சுழற்சியில இன்னொன்று வந்து மோதுது, திரும்புது, அதுதான் தெரியுது. இப்ப நீங்க எந்த பொருளை பார்த்தாலும் நம்ம கண் பார்வை, அதுல கண் பார்வை ஒளி அங்க போய் பட்டு திரும்புற போது அது தெரியுது. அதாவது தடை, அப்சக்ஷன் இஸ் த பெர்செப்ஷன். எதை நீங்க பார்த்தீங்கன்னாலும் நம்ம கண் பார்வையிலிருந்து போற ஒளி அங்க பட்டு திரும்பிடுது, திரும்புறதுனால தான் நமக்கு தெரியுது அங்க அந்த பொருள் இருக்குதுன்னு சொல்லி. திரும்பல என்ன இல்ல. அப்ப எந்த பொருளை பார்த்தாலும் அது அணுக்கூட்டுனால அது திரும்புது. ஒரு பரமாணுமையிலேயோ அல்லது இறைவெளியிலேயோ நீங்க கண் பார்வையை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு கூர்மையான பார்வையா இருந்தாலும் திரும்புறதுக்கு என்ன இருக்குதுங்க, தடை இருக்குதா? தடுத்தா தானே திரும்பும், தடை இல்லை திரும்பாது. அதனால நான் நீ இது வரைக்கும் வந்த விஞ்ஞானத்துல ஒரு தவறான கருத்து, அது நத்திங்னஸ், இறைவெளி என்பது நத்திங்னஸ் னுட்டு தீர்மானத்துக்கு வந்துட்டீங்க. அதுவே எல்லா தவறுக்கும் அடிப்படை காரணமாக இருக்குது. அது நத்திங்னஸ் சொன்னா அப்ப அதுக்கு ஒரு சக்தி இல்லைன்றதானே, வேக்கும். அதானே இப்போ வேக்கும்னா ஒண்ணும் இல்லாதது தானே சொல்றாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கொடுக்கறேன் உங்களுக்கு, எல்லா இன்ஜினியர் நீங்கள் எல்லாம் காஸ்மாலஜியில சேர்ந்தவர்கள் எல்லாம் இருக்கீங்க. எல்லா யூனிவர்சிட்டியை விட போல்டன் யூனிவர்சிட்டியில தத்துவமும் விஞ்ஞானமும் அதிகமாக பழகக்கூடிய இடம். இப்போ இந்த நிலையில யோசித்து பாருங்க, மனம் எங்கேயும் தடுத்து திரும்பினதா அது வந்து பெர்செப்ஷன்றதுக்கு அர்த்தம், அங்க இருக்குதுன்னு தெரியுது உங்களுக்கு. அதுக்கு மேலேயும் உண்மையான பொருள் இருக்குது, அங்க திரும்பாது. ஆனா மனம் ஒரு அளவுல தான் வேலை செய்யுது, மேக்சிமம் மினிமம்ன்றது இருக்குது மனசு மன அலைச்சூழலுக்கு. அதுக்கு மேலேயும் தெரியாது, அது கீழதும் தெரியாது. இப்போ இறை நிலையினுடைய
அதாவது கிராவிடேஷன்ன்றது இன்னும் உலகம் உணரல. இது என்ன, அந்த மாதிரி விஞ்ஞானத்திலேயே முதலிடமாக இருக்கக்கூடியது அமெரிக்கா. அத்தனை யூனிவர்சிட்டிக்கு மேலான மதிப்புடையது போல்டரு. அங்க போய் நான் சொல்றேன், இந்த குருவாஞ்சேரியில இருந்து ஒரு வீவர், ஏழை வீவர், அதுக்கு ஒரு இங்கிலீஷு, அங்க சொல்றேன், இது உங்களுக்கு அதை பற்றியே தெரியாது. அப்போ அப்பதான் அவங்க நிதானிச்சுட்டு ஒரு கேள்வி ஏற்படுறாங்க. ரொம்ப உண்மையான பேச்சு, இதுவரையில விஞ்ஞானிகள் எடுத்த முயற்சி ஃபெயில், அணுவை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது பரமாணுவை. சரி, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அதை? அது மேல ஒண்ணு இன்னொன்று, நீ எப்படி கண்டுபிடிச்சீங்கன்றது மாத்திரம் கேட்டு விட்டுள்ள அவங்க, அது வேற சுழற்சி, வேகமான சுழற்சி என்று சொல்றீங்களே, அந்த அது சுழல்றதையும் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த இரண்டு கேள்விக்கும் எங்களுக்கு விடை கிடைச்சி போச்சுதான், நல்லா இருக்கும். சரி, நாம் எங்க எந்த அண்டத்தில் வாழறோம்? வேர்ல்டு, உலகம், உலகம் இந்த அண்டத்தில் வாழறோம். இந்த அண்டம் எவ்வளவு வேகமாக தச்சு வச்சு உடையதாக இருக்கிறது என்றது உங்களுக்கு பெருமை இல்லையோ? எஸ், அதாவது ஒரு நாளைக்கு அந்த பெரிய 25,000 மைல் வேகத்தில் ஒரு நாளைக்கு சுத்தி வருது என்றது எல்லாருக்கும் தெரியாது. இந்த பூமி எவ்வளவு பெருசு? 25,000 மைல் சுற்றளவு உடையதுன்னு சொன்னா, குறுக்களவு போட்டா 8,000 மைல் இருக்குமே, இல்ல அவ்வளவு பெரிய உலகம் சுத்தி வருதுன்னு சொன்னா, இதுக்கு எங்க இருந்து சக்தி கிடைக்குதுன்றத இது வரைக்கும் விஞ்ஞானம் ஏதாவது கேள்வி கேட்டு பார்த்துதா? அந்த சக்தி வரக்கூடிய வழி ஏதாவது கண்டுபிடிச்சுதான்? இல்ல, ஸ்ட்ரகிளிங். இப்ப நான் சொல்றேன், எதனால் ஆக்கப்பட்டது இந்த உலகம்? இட் இஸ் அசோசியேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் சொன்னா. சரி, நான் அதுக்கும் இதுவா சொல்றேன், எனர்ஜி பார்ட்டிகள், அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள் இஸ் மாஸ். சரி, நாங்க எல்லாருமே அது ஒரு முகமா ஒத்துப்போம். அந்த பார்ட்டிகள்ல சுழற்சி இல்லையானால் அது சேர்ந்த உலகம் சுழலாது. இந்த உலகத்தை கொண்டு உலகம் எதனால் ஆக்கப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சு அது பார்ட்டிகள் என்ன தெரிஞ்ச பிறகு, அந்த வேகம் வந்து பார்ட்டிகள் இல்ல இருப்பதுனா உலகத்துக்கு வராது என்றது இங்கதான் அந்த அனுமானத்தை வச்சுதான் அது 6வது அறிவு. அந்த இடத்துலதான் எல்லாரும் அதை ஒத்துக்கொண்டாங்க. அதன் பிறகு இன்னும் ஒரு கேள்வி எழுப்பினாங்க, அதாவது இன்டிசிபிள் பெனாமனான்னு சொல்றீங்களா, அதாவது சப்ஜெக்டிவ் பெனாமனா. மூன்றுன்னா, ஒன்னு இறைவழி, இன்னொன்னு பார்ட்டிகள், இன்னொன்னு மனம். இந்த மூன்றையும் கண்களால அல்லது புலன்களால அறிய முடியாது, இல்லை என்று சொல்ல முடியாது. அதனால்தான் சப்ஜெக்டிவ் பெனாமனான்னு நான் சொல்றேன். இந்த மூன்றில ஒன்று கூட இதுவரையில விஞ்ஞானத்தினால அறிந்து அறிய முடியல, இனிமேதான் அடிய அறிய முடியாது. சரி, இந்த சுத்த, அதாவது இறைவழி இறைவனு சொல்றீங்களே, எதைத்தான் இறைவன் சொல்றீங்க? இதுவரையில மனதையே மனதால ஒடுக்கி நிலை பெற்ற அறிவாளிகள் அவங்க தான் தத்துவ ஞானிகள். அவங்களே அவங்க உள்ளுணர்வாக பெற்றத பல இடங்களில் விளக்கி இருக்காங்க. எங்கும் நிறைந்தது ஆல்மைட்டி,
ஆல் பெனிட்ரேட்டிவ், ஆம்னி ஆம்னிஷியன்ஸ், எல்லாரையும் உடையது, ஆம்னி போட்டன்ட். இப்படி எல்லாம் சொல்லி இருக்காங்களே, அதெல்லாம் எதுன்னு நீங்க கம்பேர் பண்ணுங்க. நான் சொல்றேன், அது கம்பேர் பண்றதுக்கே ஒண்ணும் இல்லையன்னு. சரி, அதுதான் தூய வழி, சுத்த வழி, இறைவழின்னு சொன்னேன். அங்கதான் ஒண்ணும் இல்லையே, எப்படி அது வந்து நான் வந்து ஒரு பேராற்றல் உள்ளது என்றும், எங்கு நிறைந்ததுன்னா எடுத்துக்கலாம், எங்கு நிறைஞ்சிருக்கு. சரி, பேராற்றல் உடையது என்பது எப்படி எடுத்துக்கொள்ளலாம் சொன்னாங்க. நான் பேராற்றல் மாத்திரம், அதாவது ஆற்றல் என்றால அழுத்தம், போர்ஸ், அது மாத்திரம் சொல்லல. அந்த போர்ஸ் வந்து எடையாகவும் இருக்குது, கனமாகவும் இருக்குது இல்லையா. கனம்ன்றது வேற ஒண்ணும் இல்ல, இந்த பிரஷர் ஆஃப் த போர்ஸ், அதுதான் கனம் கூட. இப்போ அதை விட, இந்த ஸ்பேஸ விட இன்னொரு வல்லமையுடைய பொருள் இல்லை என்றதான் நான் நிரூபிக்க முடியும் சொன்னேன். சொல்லுங்க. சரி, இந்த பூமி எத்தனை கோடி தண்ணி எடை இருக்குதுன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்ல, கணக்கா கணக்கு போட்டிருக்காங்க. சரி, அப்ப அதை விட 19,00,000 மடங்கு சூரியன் பலு உடையது என்பதுதான் விஞ்ஞானத்தினுடைய கணக்கு. ஆமா, சூரியனையும் பூமியும் மாத்திரம் எடுத்துங்க, ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு இடம் இருக்கும்? இது போல கோடிக்கணக்கான சூரிய மண்டலங்கள் இருக்கிறது, அது இருக்கட்டும். இந்த ரெண்டும் லேசா மிதந்துட்டு உருண்டு கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறதுக்கு இடம் எது? ஸ்பேஸ். ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேல உழவுதுன்னு சொன்னா அதை தாங்கக்கூடிய பொருள் அதை விட சக்தி உடையதாகத்தானே இருக்கணும். ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேல நடக்குது, அப்ப அங்க கீழே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொருளுக்கும் மிதக்கக்கூடிய பொருளுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா எது வலுவுடையதாக இருக்கும்? அங்கதான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனையும் இந்த ஸ்பேஸ் என்னட்டு ஒண்ணு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களே, அது மேலதான் லேசா உருண்டு மிதந்து ஓடி எல்லா இயக்கமும் நடத்தி கொண்டு வருகிறது என்றது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுதான் வல்லமையுடையது. அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, கடவுள் என்றும் கிராவிடேஷனல் போர்ஸ் எல்லாம் அதுக்குத்தான் பொருந்தும். இந்த இரண்டு தெரிஞ்சா அதன் பிறகு அதிலிருந்து வந்த அதனுடைய அணு, அதாவது பரமாணுவம், பரமாணுவனுடைய சுழற்சியினால வந்த அலை காந்த சக்தின்னு தெரிஞ்சதுன்னா அந்த காந்தத்தினுடைய தன்மாத்தம், அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம், மனம் என்ற ஆறு நிகழ்ச்சிகள் பிரபஞ்சமே அதுக்குள்ளாகத்தான் அடங்குது. இந்த காந்தத்தினுடைய தன்மையை இதுவரையில விஞ்ஞானம் உணரல, அது ஈகோ, அது தன்முனைப்பினால நாங்க தான் ஒரு ஒரு டைனமிக் போர்ஸ் வச்சு, அதாவது வயர் எல்லாம் சுத்தி அங்க சுழற்றோம், அங்கதான் உற்பத்தி ஆகுது நினைக்கிறீங்க. அதுதான் அடியோட தப்பு. எங்குமே நிறைந்திருக்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் போர்ஸ், அந்த நிறைந்திருக்கக்கூடிய சக்தியை இன்டென்சிஃபை பண்றீங்க, அதாவது அழுத்த பண்றீங்க, வேகம் கொடுத்து அது அப்படி அழுத்த விட்ட பிறகு அங்க நிக்க முடியாது, அது ஓட ஆரம்பிக்குது. அப்படி ஓட ஆரம்பிக்கிற போது செலுத்தணும் பாருங்க, ஒரு கருவியில, அந்த கருவியில அந்த ஓட்டமும் அந்த வேகமும் விறக எறியுது, தள்ளு சக்தியா இருக்குது, இன்னும் எல்லா வேலையும் செய்யுது. ஏற்கனவே அந்த மேக்னெட்டிக் போர்ஸ் பிரபஞ்சம் முழுவதும் இருக்குது என்றதை தெரிந்து கொள்ற போது அது தத்துவமாகவும், இல்ல நான் தான் உற்பத்தி பண்றேன் இதை அப்படி இப்படி செய்யலாம் என்ற போது விஞ்ஞானமாகும். விஞ்ஞானம் என்ற வார்த்தையை
அங்கெல்லாம் அவங்களுக்கு விளக்கமே கூட தெரியாது. ஏன்னா விண் என்ற வார்த்தை சுத்த தமிழ், அதிலிருந்து பிறந்ததுதான் விஞ்ஞானம், விஞ்ஞானம். விண் எங்கேயே சொல்லுது? இறைவெளியில தானே சொல்லுது விண். அப்போ விண்ணுக்கு அப்பாலாக உள்ளது இறைவெளி. இறைவெளி இருப்பு நிலை, இது இயக்க நிலை. இறைவெளியானது இருப்பு நிலை, அதான் கிராவிடேஷன் சொல்றது, இருப்பு. இது அதிலிருந்து எழுச்சி பெற்ற இயக்க நிலை. இந்த இயக்க நிலைக்கு விண் என்று பேரு, அதை சுத்தி இருக்கக்கூடிய இருப்பு நிலைக்கு மெய் என்று பேர். நெய் அசைந்தால் உயிர், இது இலக்கணம். அசையும் போது உயிராகவும் அது நிற்கும் போது மெய்யாகவும் இருக்கிறது. அதனால அந்த மெய் என்ற இருப்பு நிலையை பற்றி தெரிந்து கொள்றது மெய்ஞானம். அதை அசைந்து கொண்டிருக்கக்கூடிய விண்ணை பற்றி தெரிந்து அதை தொடர் இயக்கமாக உள்ள அனைத்து அறிவும் விஞ்ஞானம். நம்ம நாட்டில் இந்த மொழிபெயர்ப்பு வந்தது பாருங்க, அங்க வந்த தகராறு இன்னைக்கு அறிவியல் நினைத்து விஞ்ஞானத்துக்கு பேர் வச்சுட்டாங்க. அறிவியல் இல்லை, விண்ணியல் தான். விண்ணியல் இப்போ நம்ம அரசியல் எல்லாம் கூட ஒரு இது நடக்குது. என்னன்னா எது எது உயர்ந்த வார்த்தையா இருந்தோ அதெல்லாம் அவங்கவுங்க உபயோகப்படுத்திக்கிறது. இனிமே அந்த வார்த்தைய அதுக்கு உண்மையான இடத்துக்கு கூட உபயோகப்படுத்த முடியாதபடி எத்தனையோ வார்த்தை போச்சு. அதுபோல அறிவியல்னா மெய்ப்பொருள் தான் அறிவு, அதை அறியறது தான் அறிவியல். ஆனா விண்ணை பற்றி அறிவது விண்ணியல். விண்ணியல் என்று போட்டு விஞ்ஞானமாக சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு போய் மாத்த முடியுமா? நாம விட்டுடுங்க, வேற என்ன செய்யறது? அன்றர்களே, இப்போ அடிப்படையான ஒரு கருத்தை நான் எடுத்து காட்டிவிட்டேன், விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும். ஆனா வேறு வேறு இல்லை, நோக்கம் ஒன்றுதான். விஞ்ஞானமும் இயற்கையை உணர முயற்சித்துக் கொண்டிருக்கிறது, விஞ்ஞானமும் இயற்கை. அந்த காலத்தில் உள்ள அறிஞர்கள் மூலமாக இயற்கை உணர்ந்தார்கள், தெளிந்து சொன்னார்கள். ஆனாலும் அது எடுத்து காட்டி இன்னொருவர் உணரக்கூடியதாக இல்லை விஞ்ஞானம். அவர்களும் மறுபடியும் பழகி அவர்களே அதுவாகித்தான் உணர வேண்டியதா இருக்குது விஞ்ஞானம். அந்த காலத்தில் இந்த குண்டலினி யோகத்தை போன்ற மனம் ஒடுக்கும் தவம் அரிதாக இருந்தது. சில சித்தர்களாண்ட அவங்க பயிற்சியில் இருந்தாங்களே தவிர பரவலாக உலகத்துக்கு கிட்டல. அதனால எல்லாரும் விஞ்ஞானத்தை அடைய முடியல. விஞ்ஞானம் என்பது மெய் என்பது இருப்பு நிலை, இயக்கம் என்பது அலை. மனம் அலை நிலையில் இருக்கிற மனம், அதாவது புலன்கள் மூலமாக இயங்குற போது நம்ம ஜீவகாந்த சக்தி அழுத்தமாக, ஒளியாக, ஒலியாக, சுவையாக, மனமாக, எண்ணங்களாக மாறி செலவாய்த்தே இருக்கிற போது அந்த அலையினுடைய விரைவு 14 இருந்து 40 வரையில ஒரு செகண்டுக்கு, அத்தனை சுழற்சி உடையது மன அலை. புலன்கள் மூலமாக நாம் எதை செய்தாலும் அப்படித்தான். அந்த அலை அந்த புலன்கள் மூலமாக இயங்கிக் கொண்டே இருக்கிற போது தான் யாரு என்பதோ நின்று நிதானித்து ஆராய்ச்சி செய்யவும் முடியாது. அதற்காக அது நிற்கணும். நிற்கிறது என்னன்னா புலன்களை கடந்த நிலையில ஒரு அமைதி நிலை என்றது வருதுங்க. நாம் ஆழ்க்கையில மனதை வைக்கிறோம், அந்த நேரத்தில் அது 8-13 வரையில தான் ஓடும் அந்த சுழற்சி. அதுக்கு மேல இன்னும் இங்க கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கணும். இங்க துரியத்துல இருந்து சரியா போய் கொஞ்ச நேரம் இருந்து பிடிச்சதுன்னா அதே அந்த 8-13 அந்த போகாது, அப்படியே இருக்கும். அதன் பிறகு
நீங்க சக்திகளா இப்ப செய்வீங்களே, அங்க போறபோது அது 4-7 வரைக்கும் தான் ஓடும். 1 செகண்டுக்கு சுழற்சி. அதுக்கு பின்னால சிவகலம் என்று சொல்ற போது, சிவகலத்துல நீங்க எதை நினைக்கிறீங்க? இறை நிலைய. எங்கேயாலும் உருவம் இருக்குதா? அதுக்கு குணம் இருக்குதா? ஒளி இருக்குதா? சுவை இருக்குதா? மனம் இருக்குதா? இல்ல. எதுவாக நீங்க எதை பார்க்கிறீங்களோ அதுவாகத்தான் மனம் அந்த சமயத்துல அந்த வடிவம் அந்த குணம் தான் அடையும். ஆகையினால இறைநிலையே நினைச்சு அதை தவம் செய்யற போது, அதுவாக ஆகிற போது 1, 2, 3 1-3 வரைக்கும் அந்த நிலையில மனம் கொண்டு வந்தாதான் இறைநிலையும் மனமும் ஒன்றாக நிலைக்கிற போது இறைநிலையில இருக்கிற எல்லா ரகசியங்களும், அது இருந்த நிலை, அது எவ்வாறு எழுச்சி பெற்று இயக்கத்துக்கு வந்தது என்பது, வந்த பரிணாமத்துல படிப்படியாக எப்படி வந்தது, மனித மனம் வரையில, இறைநிலையில இருந்து மனித மனம் வரையில நடந்த ஒரு பரிணாம சரித்திரத்தை ஒரே நேரத்தில், அப்பழுக்கு இல்லாத, தடை இல்லாத, பிணக்கு இல்லாத, உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவுதான் பிரம்ம ஞானம். பிரம்மம் என்ற ஆதிநிலை. இப்ப அந்த ஆதிநிலைக்கு பிரம்மன் என்பதற்கு ஒரு விளக்கம் வேணும் இல்லையா? விஞ்ஞானத்துல கிராவிடேஷன் என்ற ஒரு வார்த்தை கொடுக்கிறாங்க. கிராவிட்டின்னு சொன்னா இன்னும் ரொம்ப பேர் அதுல கூட புரிஞ்சுக்கல. நாம புரிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய அளவுல சிலர் புரிஞ்சு விட்டு இருக்கலாம். அதாவது பிரபஞ்சத்திலேயே எந்த பொருள் இணையில்லாத ஆற்றல் அழுத்தம் உடையதாக இருக்குமோ அந்த பொருள் தான் கிராவிட்டி. இணையில்லாத அழுத்தம், இப்போ மெர்க்குரி இருந்து பலதாலும் தண்ணி போல் தான் இருக்கும். அதுல ஒரு இதை எடுத்து ஒரு பேனல் எடுத்து போட்டா மேல உள்ள போகுமா? போகாது, நடக்கும். ஏன்? அது அழுத்தம். அணுக்களுடைய நெருங்கி என்று கூறியதனால அது அழுத்தம் அதிகம். அதுபோல ஒவ்வொரு பொருளும் ஒன்று கனமான பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அணுக்களுடைய நெருக்கம் தான் கனம், வேற ஒண்ணும் இல்லை. தனியாக நீங்கி கொண்டிருக்கிறது, கூடி இயங்குவது. கூடி இயங்குறதுன்னு சொன்னா இன்னொரு கருத்து, இப்ப நான் பிரம்ம ஞானத்துல அது ரொம்ப அவசியம். பிரபஞ்சத்தில் எத்தனை கோடி அணுக்கள், கோடி 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 அணுக்கள் இருந்தாலும் 2 அணுக்கள் ஒன்றாக சேருவதே இல்லை. இது ஒரு பிரின்சிபிள். ஏனென்றால் அந்த பரமாணு என்பதுதான் மூல அணு. அந்த அணு என்பது எது வரைக்கும்னா சுழற்சி இருக்கிற வரைக்கும் தான் தனியாக இயங்கும். சுழற்சி இல்லைன்னா தனியாக இயங்க முடியாது. சுழற்சி இருக்குதுன்னா இன்னொன்னோட சேரவும் முடியாது. ஏ சுழற்சி இருக்குதுன்னு சொன்னா அதுல இருந்து இன்னொரு பொருளை, இன்னொரு அணுவை தள்ளி நிறுத்தக்கூடிய அலை அந்த சுழற்சியிலேயே வந்துடும். ஆனால் தள்ளி நிற்கக்கூடிய அலை இருக்கிறதுனால 2 அணு ஒன்றா சேரவே முடியாது. அப்படியானா உங்களுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வரலாம், இரும்புல இன்னும் மற்ற மெட்டல்ல இதெல்லாம் வந்து எப்படி எவ்வளோ கனத்த பொருளாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பரமாணுக்கள் 2 1 சேரவே நெருங்கி இயங்குகிறது என்று சொல்லலாம். நெருங்கிய இயக்கம். நெருங்கிய இயக்கம்னா உதாரணமா விண்வெளி பார்ட்டிகள் 1:99 வெளி என்ன வச்சுக்கங்க. காற்று பார்ட்டிகள் 2 வெளி 98 அனுமானத்துக்காக சொல்றேன். அதுக்கப்புறம் அழுத்த காற்று, அழுத்த காற்று ஆக்சிஜன் தான்,
இதுல ஹைட்ரோஜன்ல இருந்து ஹீலியம் அதே இந்த மாதிரி இந்த வழியில எல்லாம் இருக்கு பாருங்க. ஆனா 16 அணு எடைக்கு வந்த பிறகுதான் அதாவது ஆக்சிஜன் வருது. அந்த அளவுக்கு வர்ற போது 16 அணு ஒரு கூட்டாக இயங்குது. அதுலயும் ஒவ்வொன்றும் தனித்தனியாகத்தானே இயங்கிட்டு இருக்குது. அதுல மூன்றாக பிரிச்சிடுறாங்க, எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்று மூன்று. அந்த கூட்டில கூட ரெண்டு ஒன்னா சேர்ந்தில்லை. அதுல எப்படி இருக்கு இப்போ 93, 97 வெளி இன்னும் தண்ணி என்ன வரப்போது 4 அணுக்களும் 96 வெளியும். கெட்டி பொருள் எதுவா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு கெட்டியான பொருளா இருந்தாலும் சரி, அணு 5 வெளி 95 இருக்கும், அதுக்கு குறையவே முடியாதுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இதுதான் பொருட்களுடைய சேர்க்கையில அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள் இஸ் மாஸ் என்ற போது ஒவ்வொரு மாசம் இந்த 5 வகையா பிரிச்சாங்க பாருங்க. இங்க என்ன வித்தியாசம், இறைவழிதான் வித்தியாசம். ப்ரொபோஷன் அது 1 எத்தனை இறைவழி அதுக்கு தகுந்தவாறு அந்த பொருளினுடைய அடர்த்தி அவ்வளவுதான். அப்போ எந்த அடர்த்தியாக இருந்தாலும் அதற்கு கூடிய பரமாணு இயங்கிக் கொண்டே சில அணு 1 அணுக்கள் கூடிய ஒரு கூட்டம் மாலிக்கூல் சொல்றாங்க. அதே நான் தமிழ்ல எழுதுற போது பேரணு ஒண்ணு எழுதுறேன். பார்ட்டிகள், அணு, பேரணு, செல்கள், இப்படி எதை எடுத்தாலும் போக 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 நெருங்கி இயங்குவானே தவிர இணைந்து போவது எந்த இடத்துலையும் முடியாத காரியம். இது ஒரு சாமியம். பிரபஞ்சத்திலேயே 2 அணுக்கள் ஒன்றாக இணைய முடியாது. காரணம் எங்கே இணைவு என்று சொன்னா அத அழியது, அழிந்து போச்சு, நின்று போச்சு. நின்று போனா என்ன, எது அணுவாக இருந்ததுன்னு பாருங்க, இறைவழிதான் சுழற்சியிலா அணுவாக இருந்தது. அப்ப சுழற்சி நின்று போனா இறைவழி, இறைவழி சுழன்றால் அணு. இப்ப சாமியம் புரியுது இல்லையா, சுழற்சியில அணு, அது சுழற்சி இல்லைன்னா இப்ப கடல்ல அலைய பாக்கிறோம். மூவிங் போர்சஸ் வேவ், மூவிங் இருக்கிறத அலைன்னு சொல்றோம். அது நின்று போச்சுன்னா நிலை, தண்ணி. நிலையும் அலையும் தான் பிரபஞ்சம். நிலை என்பது இறைநிலை, கிரேவிட்டி. அலை என்பது அந்த கிரேவிட்டியினுடைய தன்மையை இப்பதான் நான் உணர்த்துறேன். அதைத்தான் தெய்வம் என்றும் இறைவழி என்றும். இதுவரையில எல்லா மதங்களும் கடவுள் என்றும் சொல்லக்கூடியது அந்த கிரேவிட்டி தான். அந்த கிரேவிட்டியில இப்போ 3 தன்மைகள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமது டாக்டர் அவர்கள் எடுத்து காட்டினாங்க. ஆனா அந்த ஓடுற அவ்வளவு எடுத்து சொல்ற போது உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க எல்லாம் அதாவது உடம்புதான் உட்கார்ந்துருக்குது, மனம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்குது. எத்தனையோ ஓட்டம் எங்கெங்கயோ ஓடிடுது. அதனால அது சொல்ற போது நீங்க பிடிச்சிருக்க முடியாது. அதாவது திறம், தரம், திறம்னு 2 வார்த்தை கொடுத்தாங்க. முத்தரம், முத்திரம். இந்த இறைவெளி என்று சொல்லக்கூடிய கிராவிடேஷன் இருக்கு பாருங்க, அதுதான் ஆதிநிலை, அதுதான் இருப்பு நிலை, அதுதான் சிவம் என்றும் பூரணம் என்று சொல்றது. அதற்கு 3 தன்மைகள் உண்டு, சும்மா இல்லை, ஒண்ணுமில்லாத இல்லை.
மூன்று தன்மைகள் அடக்கம் பெற்றது. யாராவது கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா எழுதலாம். மேல அது பூரணம், பேராற்றல், பேரறிவு. மேல போக்குடுங்க. பூரணம், பேராற்றல், கீழே போடுங்க. பேரறிவு மூன்று ஒரே சக்கரத்தில் சுழற்சி. இல்ல இல்ல, எப்படி விட்டுடுங்க. இல்ல இல்ல, சரி. முத்தரம், பூரணம், பேராற்றல், பேரறி, இது இந்த மூன்று சேர்ந்ததுதான் அத கிராவிடேஷன் என்றது. இதுல நம்ம சயின்ஸ்ல தெய்வம், பிரம்மம் என்று கூறுவதெல்லாம் நம்ம தத்துவத்தில். அப்புறமா இங்க இங்க வந்துருங்க. இங்க இருந்து அதை ஒரு கோடு சுழிச்சு இங்க இருந்து கனெக்ஷன் கொடுத்தோம். இங்க பாலம் போட்டு விடுங்க. ரைட். அது இருப்பு நிலையில, இருப்பு நிலையில இறைவனுக்கு என்ன மூன்று தன்மைகள் அடங்கியிருக்கு. என்ன தன்மை? பூரணம். பூரணம்னா அதுல இல்லாதது இல்லை. அது ஒரு பத்து நகைகள் செய்யறாங்க பொண்ணுல இருந்து. ஆனா எல்லா நகைகளுக்கு அந்த அடையாளத்தில இருந்து பேர் கொடுத்துருக்கோம். ஆனா பொதுவாக பொண்ணுதான், அந்த பொண்ணில இருந்துதான் இதெல்லாம் ஆக்கப்பட்டது. அந்த மாதிரி ஒரு பொதுமையாக கொடுக்கக்கூடியது பூரணம். அத பொட்டன்சியல் என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்றாங்க பாருங்க. பொட்டன்சியல் என்றா அங்க அடங்கி இருக்கிறது எல்லாம். அந்த பூரணத்துல என்ன இருக்குது அடங்கி இருக்குது பாருங்க. பேரறிவு, பேராற்றல். பேரறிவுன்னா நீங்க இப்ப ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே யாராவது சொல்லி கொடுத்துருக்கணும். இல்ல நீங்க பார்க்கிற போது எவ்வளவு தெரியணும்னா தெரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த பேராற்ற பேரறிவுக்கு அப்படி இல்லை. அந்தந்த இடத்துல பரிணாமத்தில் வர்ற போது அந்தந்த இடத்துல அது இதுக்கு என்ன வரணும். உதாரணமா ஒரு பெண் கருவுற்று இருக்கிறா, கரு வளர்ச்சி பெறுகிறது. வளர்ச்சி பெறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு மாசம் ரெண்டு மாசம் வரைக்கும் கூட அதிகமா தெரியாது. அதற்கு மேல அந்த கருவை சுற்றி ஒரு பை ஒண்ணு தைக்கிறது இல்லாத ஒரு பை. அந்த பைக்கு என்ன பேரு? வாட்டர் பேக். சரியா கவனி. இங்கதான் நாம் முதல்ல சொன்ன பாருங்க, நம்மையே நாம் இன்னும் தெரிஞ்சுக்கப்படுறது இல்லை, அதான் தப்புன்னுட்டேன். அந்த வாட்டர் பேக் எதுக்காக வச்சான்றது எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. அவனுக்கு தான் தெரியும். அதான் பேரறி. ஏன் இந்த கற்பிணி நடந்து போவா, படுப்பா, எழுந்திருப்பா, வேலை செய்வா? அப்போல்லாம் அந்த உருவாகி கொண்டே வரக்கூடிய குழந்தைய, அதாவது உருவாகி வரக்கூடிய குழந்தை, அதாவது உருவாகி வரக்கூடிய குழந்தைன்னா எப்படின்னு சொல்லணும். ஒரு கோழி முட்டை எடுத்துங்க. மஞ்சக்கரு இருந்து வெள்ளக்கரு இருந்து இல்ல, இதுல என்ன வருது? போய் ஆன பிறகு எலும்பு, சிறகு, இறகு, இன்னும் எத்தனை சாமான்கள், குடல், அது இதெல்லாம் வருது. அவ்வளவு எங்க இருக்கு? இப்போ மஞ்சள் கருதல இருக்குது. நீங்க என்னதான் பெய்காடி வச்சு பார்த்தாலும் இந்த எலும்புல ஒரு 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 இறகு ஒண்ணு கண்டுபிடிக்க முடியுமா? இங்கும் சொல்ல முடியுமா? வேற எங்கேயாவது இந்த வருது அப்புறம் இது அவையும் வச்ச பிறகு வேற எங்கேயாவது இருந்தா நுழைஞ்சு வருது. அது நுழையாதபடிதான் ஓடு கட்டி இருக்கான் பாரு. அப்போ அந்த அந்த மாதிரி உருவாயிட்டு வர்ற போது
எங்கேயாவது ஒரு அழுத்தம் ஒரு தொந்தரவு வருதுன்னு வச்சுக்கிறேன், அப்ப அந்த பகுதியில ஓடக்கூடிய ரத்தம் இவைகள் எல்லாம் பாதிக்கப்படும் இல்லையா? அப்படி பாதிக்கப்பட்ட சிறு பாதிப்பு ஏற்படுமேயானால் அந்த உருவாகிக்கொண்டே வரக்கூடிய குழந்தையில அது பின்னால மூளை வளர்ச்சி இல்லை, கால் வளர்ச்சி இல்லை, அந்த உறுப்பு வளர்ச்சி இல்லைன்னு டிஃபெக்டிவ் குழந்தைகளாக வர்றது அதுதான் காரணம். ஆகாத அந்த பையை செய்து அந்த பை வந்து வாட்டர் பேக், பன்னீர் பை. அது நேரடியாக பார்த்தவங்க சிலர் இருக்கலாம், மேல்நாட்டில் போயிருந்தீங்கன்னா இந்த வாட்டர் கொஞ்சம் நேரம் வேடிக்கை அதுலேயே இருந்தா தள 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 நல்ல ஆடிக்கிட்டு இருக்கலாம் கொஞ்ச நேரம். இந்த வாட்டர் பேக்க இந்த குழந்தை வளர்ற வரைக்கும் மூடிட்டானே மூச்சு போறதுக்கு வேணும் இல்லையோ, அதுக்கு சாப்பாடு போறதுக்கு வேணும் இல்லையோ, அதுக்கு ஒரு டியூப் அமைச்சு எப்படி தாயினுடைய இதோட சேர்த்து கொடி, இதுதான் பேரறி. எதுவோன்னு நினைக்க வேண்டாம், பேரறிவு. இது சாதாரண மனிதனுடைய எண்ணத்துக்கா ஆற்றலுக்கா அடங்காது. மனிதனாக செய்யும் செய்துள்ளார், அதுக்குள்ள இந்த எல்லா ஓட்டம் வராது. கோதுமை கூட இருக்குதே, இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குதே, ஒரு கோதுமை ஒரு நெல் செய்ய முடியுமா? கோதுமையை கொடுத்தா ஒரு நெல்லை கொடுத்தா 100 நெல் ஆக்கிடலாம், 200 நெல் ஆக்கிடலாம். இல்லை செய்வா, நான் செய்யணும் செய்வாங்க, செய்து காமிச்சவங்க களிமண்ல. இப்ப வந்து இந்த சைனா களிமண் இருந்த அதை எடுத்த அப்படியே கொதும் மாதிரி செய்த செய்துள்ளலாம், போட்டா முடிக்காது. அதான் இந்த இடத்துலதான் பேரறிவு சொல்ற. அந்த பேரறிவு எங்க இருக்கிறது? இறைநிலையிலேயே அடக்கமாக இருக்கிறது. பேரறிவு பேராற்றல் ரெண்டும். அந்த பேராற்றல் என்ன? இன்னைக்கு சின்ன பண்டு போல உற்பத்தி ஆனாலும், அதாவது இந்த பூமியில இருந்து சுழற்சியினால ஹெவியர் திங்ஸ் ஆர் ட்ரான் டுவர்ட்ஸ் த மிடில், அதாவது சென்டர் பாயிண்ட்டுக்கு இருக்குதே. அதே போல சென்டர் பாயிண்ட்டுக்கு இருக்கிற போதே தானாகவே லைட்டர் திங்ஸ் எல்லாம் அதற்குரிய இடத்துல செட்டில் ஆகும் இல்லையா? இந்த பூமி சுழற்சியினால மைய நோக்கி கெட்டி பொருள் எல்லாம் இருக்குது, அப்போ லேசான பொருள் எல்லாம் மேல தள்ளுது. இப்படி தள்ளிட்டு வர்றபோது ஒவ்வொரு பொருளுக்கும் உரிய இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல நிக்கிற பொருளுக்கு, இதே மண்ணு தான் வேற எங்கிருந்து கொண்டு வரல, அந்த மண்ணு அந்த சுழற்சி விரைவினால அதுக்கு ரசாயன வேகங்கள் மாறி முதல்ல ரசாயனமாகவும் அதன் பிறகு மெட்டலாகவும் மாறி என்ன இரும்பு இன்னும் மற்ற எத்தனை லோகங்கள், தங்க மாத்திரம் என்ன மண்ணே தான். அவ்வளவு நீண்ட காலம் அங்க புதஞ்சி இருந்து மைய ஈர்ப்பில் ஏற்பட்ட ஷூட்டுனால சூரியன்லிருந்து வீசக்கூடிய ஒளி எலக்ட்ரிசிட்டினால இது பக்குவப்பட பட 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 ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நிலை அடையும். எல்லாம் அந்த பரமாணுவத்தோட வேற ஒண்ணு இல்லையே, வேற எது? பிரபஞ்சம் முழுவதும் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா ஒன்னு பரமாணு, அடுத்தது சுத்தவெளி. இந்த ரெண்ட தவிர வேற ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. அப்படி இருக்கிற போது இத்தனை வித்தியாசம் எப்படி வருதுன்னா, அந்த பரமாணுடைய சுழற்சி வேகத்துக்கு தக்கவாறு என்ன நடக்குது? சுத்தில் இருக்கக்கூடிய இறைவெளி சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கிறதுனால பிரிக்ஷன், ஒரு உரசல் ஏற்பட்டு அந்த உரசல் இருந்து அலை, பல விதமான அலைகள் வரும், ஆயிரக்கணக்கான அலைகள் வரும். அந்த அலைகள் கூட
எங்க இருக்குது அந்த அலைகள் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இறைவெளியில் தானே இருக்கணும். இறைவெளிக்கு என்ன ஆற்றல்? சூழ்ந்தழுத்தும் பேராற்றல். எந்த பொருளாதாரம் தன் இருக்கும், ஆனா இன்னொரு பொருளானா சூழ்ந்தழுத்தம். தன் வரைக்கும் தன் இருக்கும், இன்னொரு பொருளானா சூழ்ந்தழுத்தம். அந்த மாதிரி அழுத்திட்டு இருக்க போது இந்த சுழற்சியில அந்த அழுத்தத்துக்கும் அதாவது உரசல், இந்த உரசல்ல விளையக்கூடிய விளைவு தான் அலை. அந்த அலை தான் காந்தமாகுது எப்படின்னு பாருங்க. நாம கத்திய சாண பிடிக்கிறோம், மக்கி போச்சு அதாவது மக்காய் போச்சுன்னு நினைக்கிறோம். மேல சாண பிடிக்கிறவன் வர்றான், அவனாண்ட கொடுக்கிறோம். அவன் என்ன செய்யறான்? காலால ஒரு இது அழுத்தறான் பெடல, இங்க ஒரு சக்கரம் சுத்துது, நீங்க பார்த்திருப்பீங்க. நல்லா ஒண்ணும் இல்லாத ஒரு சில இதெல்லாம் சேர்த்து மணல் கணல் எல்லாம் சேர்த்து கெட்டியா சக்கரத்தை செய்து வச்சிருக்கான். இந்த கத்திய விட அது அழுத்தமானது. அப்படி வளர்ச்சுற போது இந்த உரசல்ல இருந்து எத்தானே அலை வருது பாத்தீங்களா இல்லையா? என்ன முடியுதா? உரசல்ல இருந்து வரக்கூடிய அலை தான் அது. சரி, இப்ப இந்த அலை கண்ணில இருந்து வருதா கத்தியில இருந்து வருதா? கத்தியிலிருந்து தான் வருது. ஏன்னா ஓடுற பொருள் இருந்து வராது, நிலையான பொருள் இருந்து தான் வரும். கத்தியிலிருந்து தான் வரும். அதே போல சுற்றி இருக்கிறது இறைவெளி தானே, இறைவெளியில இருந்தேதான் அந்த அலை வருது. அந்த அலை அதுவும் சூழ்ந்தழுத்தம் ஆற்றலால இந்த பரமாணுவை போலயே அதுவும் ஒரு அணு ஆச்சு. முதல் அணு என்ன? அது தானா தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றலால அது நெருக்கத்தினால மடிப்பு விழுந்தது. அந்த மடிப்பு விழுந்தது சூழ்ந்தழுத்தத்தினால சுழல ஆரம்பிச்சது. அந்த அந்த கவி கூட ஒரே கவியில கொடுத்திருக்க, தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். நுண் விண்ணா பரம அணு. அந்த ஒரு கவியை போதும் உங்களுக்கு, அது நுண்ணிய விண்ணாச்சு. அதன் அடுத்தது கதைமா, நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேர் அலைகள் காந்தமா அங்க வரக்கூடியதுதான் காம. ஏன் எப்படியாவது பாருங்க. மறைபொருளாம் அதுவும் பரமாணுவ போல, அதாவது சூழ்ந்தழுத்த காரணத்தினால குளோபல் ஷேப் வந்துட்டு. ஆனா இந்த முதல் வடிவம் வந்ததே எனர்ஜி பார்ட்டிகள் அல்லது மடிப்பு விழுந்த நுண்மின், அதனுடைய சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய பேராற்றலாக உள்ள இறைவழி அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அவ்வளவு சேர்ந்து சூழ்ந்தழுத்து. அந்த அழுத்தத்தை தாங்கி அந்த சுழ்ந்த அழுத்தம் தொடர்ந்து இயங்குற போது அதனுடைய வலிவு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இது அதுல இருந்து பிறந்த சின்ன அலை இது தாங்க முடியல அந்த சுழ்ந்த அழுத்தத்துல, மெதுவா கரைய ஆரம்பிக்கும். கரைஞ்ச அதாவது அலையாக இருக்கிற வரைக்கும் பார்ட்டிகள் அது அலை நின்று கரைந்து போனா வெளிதானே. அங்கதான் இது எந்த அளவுக்கு அது கரையுதோ அந்த அளவுக்குத்தான் அது காந்தம் எனப்படுகிறது. இப்ப ரெண்டு அணு, ஒண்ணு முதல் நிலை விண், ரெண்டாவது நிழல் விண். நிழல் விண்னா அழிஞ்சு போகுது சீக்கிரமா. முதல் விண்ணுக்கு நம்ம கூப்பா கமிட்டியாரு வேதான்னு பேர் வச்சிருக்காங்க. ரெண்டாவது விண்ணுக்கு யோகான்னு பேர் வச்சாங்க. அதுக்கு என்ன காரணம்னா இந்த தத்துவத்தை
நான் எழுதினேன் என்றதுக்காக என் பேர் முன்ன வச்சு வேதான்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது உற்பத்தியாகி இறைவெளியிலேயே கலந்து போது பாருங்க. மனம் என்பது இப்ப இறை நிலையில கலக்கிற போது மனமே இறைவனாக மாறுறான், அதுக்கு பேர் யோகம். அதே போல இங்க உற்பத்தி ஆகி தானாகவே இறைவெளியில கலந்து போது பாருங்க, அது யோகான் என்ற பேர் அது வச்சிருக்காங்க. இப்ப வேதான் என்றது முதல் விண், இது கூடனா எல்லா ஸ்ட்ரக்சரும் உண்டாகும், தோற்றங்கள் எல்லாம் உண்டாகிறதா தான். ஆனா யோகான்ன்றது கூட கூட காந்த சக்தி தான், அழுத்தம் தான் ஜாஸ்தியாகும். அப்ப என்ன ஆகுது, அதை சுத்தி இருக்கக்கூடிய அணுக்களுடைய நெருக்கம் என்னன்னு பாருங்க. அஞ்சு வகையாக அணு நெருக்கம் இருக்கிறது. அதாவது விண்வெளி தனித்தனியாக சுழந்து கொண்டிருக்கக்கூடிய வெளி, அது விண்வெளி. ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ரெண்டு நெருக்கமாக இருந்தா அது ஹைட்ரோஜன் சொல்லி, அது காற்று. அதுல இருந்து நாலு அணுக்கள் சேர்ற இடத்துல அது ஒரு காற்று, எட்டு அணுக்கள் சேர்ற இடத்துல இன்னொரு காற்று, பதினாறு அணுக்கள் சேர்ற இடத்துல அதுக்கு ஒரு காற்றுன்னு பல காற்றுக்கு வச்சிருக்காங்க. இப்ப இந்த காற்று காற்றுல வர்றபோது அதே அலை, எந்த அலை, இந்த அணுல இருந்து வரக்கூடிய அலையானது தன்மாற்றம் அடைகிற போது அழுத்த, அதாவது ஒலி. விண்ணில அழுத்தம்னா காற்றுல ஒலியாக வருகிறது, ஒலியாக மாறிவிடுகிறது. அதை விட இந்த வெப்ப காற்று அழுத்த காற்று ஆக்சிஜனுக்கு வர்றபோது சூடாகவோ அல்லது லைட்டாகவோ மாறுகிறது. இப்ப தண்ணீர் காற்று வெப்ப காற்று ரெண்டு காற்று இருக்குதுன்னு வச்சுங்க, இது ரெண்டு அணுக்கள் உடையது, அது பதினாறு அணுக்கள் உடையது. இதை சேர்ற போது உடனே சேர்ந்துட முடியாது, அந்த இயக்க கூட்டு வர்றபோது இது ரெண்டு அது ஒன்னு என்ற ரேஷியோவுக்கு வந்து ஒன்றா கூடினா இதுல இருக்கக்கூடிய இடைவெளியாத அடைச்சு, அதுல இருக்கக்கூடிய இடைவெளியாத அடைச்சு ஒரு கோர் வருது பாருங்க, அங்க தண்ணி. தண்ணினா ரெண்டு காற்று, ஆக்சிஜன் ஹைட்ரோஜன் தான். அதுக்கப்புறம் இன்னும் நீர் கெட்டிப்பட்டால் கெட்டி பொருட்கள் நிலம் பண்றது. அப்போ இந்த ஐந்து விதமான அணுநெருக்க வித்தியாசம் அஞ்சு பூதங்கள் பௌதீக பிரிவுன்னு வச்சாங்க. இப்ப பௌதீக பிரிவு என்று சொல்றதுக்கு தமிழ்ல வேற வார்த்தை இல்லை, சான்ஸ்கிரிட்ல உள்ள வார்த்தையே எடுத்துக்கிறோம். அங்கிருந்து இங்க வர்றபோது என்ன, ஐந்து பூதங்கள். அந்த பூதம்னு சொன்னா நம்ம தமிழ்ல வந்ததுன்னா ஏதோ கண்ணை காமிச்சிட்டு நாக்கு பொதுக்கிட்டு வர்ற மாதிரியா ஒரு இதுதான் எடுப்பாங்களே தவிர இந்த பௌதீக பிரிவுன்றது வராது மனசுக்கு. ஆனா இப்ப அதை நம்ம எல்லாரும் உணவோம். பௌதீக பிரிவு அதாவது பொருள் செறிவு உடைய இந்த பிரபஞ்சத்துல அணு நெருக்கத்துக்கு தகுந்தவாறு ஐந்தாக பிரிச்சாங்க. அது எப்படி பிரிச்சாங்க, இந்த காந்த சக்தி அழுத்தமா மாத்திரம் மாறுற இடத்த விண்ணாகவும் ஒளியாக மாறக்கூடிய ஒரு பிரிவை காற்றாகவும் ஒளியாகவோ சூடாகவோ மாறக்கூடிய இடத்த கனலாகவும் அதன் பேர் சுவையாக மாறக்கூடிய அணு நெருக்கத்தை நீராகவும் அணுக்கூட்டுல ஒரு ஒழுங்கான ஒரு முறையான சுழல் வட்டம் ஏற்பட்டு மையத்தில் சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு இருக்குமே ஆனால் அது ஜீவன், அது உயிர் வகை. அப்போ ஒவ்வொரு செல்லுலையும் இது கவர்ச்சியினால ஒரே ஜீவகாந்த ஓட்டம் இருக்கிறது. அப்ப அதிலிருந்து வடியக்கூடிய அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இவைகளை எல்லாம் வெளியாக்கிறதுக்கு கருவிகளை தானாகவே ஏற்பட்டுக் கொள்ளுது. அது அழுத்தத்துக்கு தோலும், சுவைக்கு நாக்கம், ஒளிக்கு கண்ணும், ஒலிக்கு காதும், வாசனைக்கு மூக்கும், தானாகவே அதுவே ஏற்படுத்தி கொண்டதுதான் இத்தனை கருவிகளும். என்ன ஒருத்தர் கொஞ்சம் துன்மார்க்கமாக திட்டினாரு, பேசினாரு, அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப வருத்தமா இருக்கும். இப்ப அதையே நினைக்கிறேன்,
அதே போல வருத்தம் ஏற. காரணம் அந்த வருத்தம் உண்டாகிறதுக்கு இனிமே உண்டாகிறதுக்கு மூளை மாத்திரம் காரணம் அல்ல, அது உடல் முழுவதும் பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி அதனுடைய ஓட்டத்திலேயே ஒரு வேகம் ஒரு வித்தியாசம் உண்டாகுது. அந்த ஓட்டத்துல உரசல், அந்த உரசல்னால ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, சில இடத்துல நேராக காந்த சக்தி ஓடனா அழுத்தமாவே இருக்கும், ஆனா அதிகமாக மோதி பிரிக்ஷன் உண்டாச்சுன்னா எலக்ட்ரிசிட்டியா மாறிடும் இல்லையா காந்தம். அங்க எலக்ட்ரிசிட்டியா மாறுற போது பொருந்தாத உணர்வு வரும், அங்க துன்பமாக வரும். இன்பமாக வர்றதோ துன்பமாக வர்றதோ அமைதியாக வர்றதோ பேரின்பமாக இருக்கிறதோ எல்லாம் காந்த சக்தியினுடைய மாற்றமே தவிர பேரொன்றும் இல்லை. அதுதான் மனம். அப்போ இறைவெளி ஒன்று, அந்த பார்ட்டிகள் ரெண்டு, மனம் மூன்று, இந்த மூன்றும் மறைபொருட்கள். இந்த மூன்றையும் பற்றி சரியாக உணரலன்னு சொன்னா தத்துவமும் முழுமையடைய முடியாது, விஞ்ஞானமும் முழுமையடைய முடியாது. அதனால இன்னும் விஞ்ஞானம் இந்த தத்துவத்துக்கு வரல. அதாவது மறைபொருளாக உள்ள இறைநிலையும் தேடி கண்டுபிடிக்கல, மனதையும் கண்டுபிடிக்கல. மனதை கண்டுபிடிக்காதனால உணர்ச்சி நிலைகள் மனிதனுக்கு எட்டல. அதனாலதான் நான் என்ன ஒண்ணாலும் செய்யலாம் என்ற அளவுல செயல் வருது. ஆனா தெரிந்து கொண்டான் எனக்குள்ளாக இருக்கிறது அதே இறைநிலைதான். அந்த இறைநிலை நானாக எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதே தான் அங்கே இருக்கிறது. இப்ப உடலை எடுத்துக்கொள்ளுங்க, இறைவனுடைய அம்சம் அவனுடைய செயல் எவ்வளவு, நம்முடைய செயல் எவ்வளவுன்னு பாரு. நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்ட அது வரைக்கும் நம்ம செயல், அது ஜீரணமாயி ஏழு தாதுக்களாக மாத்துறது இறைவனுடைய ஆற்றல் தான், ஜீவகாந்த சக்தி தானே. சரி, அப்போ இறைவனுடைய ஆற்றல் வெறும் மேக்னட்டிக் ஃபோர்ஸ் ஆக அது மெக்கானிக்கலாக மாத்தி விட்டதுன்றது இல்லை. அப்படி நீங்க செய்த செயல்ல அவனுடைய ஆற்றலுக்கு ஒத்து இருந்தால் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கவோ, அது முரண்பட்டு இருந்தா உங்களுக்கு புத்தி வரணுமே அதுக்குரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கும். அதுக்குள்ளவே இருக்கு என்ன, அளவோட சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லா இருக்குது, அளவுக்கு மீறி சாப்பிட்டாக்க வயிறு உபசம் புளிப்பு வாந்தி. என்ன அவன் தண்டிக்கிறானா? இல்ல, நம்ம செயலுக்குள்ள உலகத்திலேயே யாராரையோ திருட்டு பசங்கன்னு சொல்றமே, கடவுளை விட திருட்டு பையன் வேற யாரையும் இருக்க முடியாது. எல்லா மிஸ்டீரியஸ் ஆக்ஷனும் செய்து கொண்டே நம்மால பார்க்க முடியாது, நம்ம செயலுக்குள்ளாகவே இருக்குது எல்லாமே. ஆகையினால நாம் நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம செயலை திருத்திக் கொண்டு அதை ஒழுங்குபடுத்திக் கொண்டா இறைநிலையோட ஒத்த அளவு நம்முடைய செயல் இருக்குமையானால் யூனிசன் டு தி ஃபோர்ஸ் ஆஃப் ஆல் மைட்டி. அப்போ இன்பம்னா அமைதி, இன்பம் பேரின்பம் எல்லாம் உண்டு. எந்த இடத்துல நம்முடைய மன இயக்கத்துக்கு அல்லது விருப்பத்துக்கு இறைவனுடைய இயக்கத்துக்கு முரண்படுகிறதோ அதைத்தான் துன்பம், அங்கதான் எல்லா சிக்கலும் வருது. இப்போ பிரம்ம ஞானம்னா என்ன, இறைவனையும் தெரிஞ்சு கொள்ளணும், மனதனுடைய தன்மையும் தெரிஞ்சு கொள்ளணும், அவனோட அந்த நீரோட்டத்தில் நம்ம ஓடணும். இங்கே இன்பம் தவிர வேற ஒன்றும் இருக்க முடியாது. ஆனால்தான் இறைநிலையில இருந்து மனித மன வரையில வந்த எல்லா அறிவின் பயணத்தை பற்றிய ஆராய்ச்சி தான் தத்துவ ஞானம். அதனுடைய முழுமை பேர் தான் பிரம்ம ஞானம் என்று கூறிக்கொண்டு இப்போ நம்ம அந்த கவியை ஒரு தரம் படிச்சிடுமா, இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும். விண்முதலாய் உலகறிதல் விஞ்ஞானம் என்போம், விஞ்ஞானம் என்போம், விண்மூல வெளியறிதல் மெய் பிரம்ம ஞானம், விண்மூல வெளியறிதல் மெய் பிரம்ம ஞானம்,
விண்ணறிவும் மெய்யறிவும் விளங்கி மனம் தேறி, விளங்கி மனம் தேறி விழிப்புடனே இறைவழியில் வாழ அற நெறியாம், விழிப்புடனே இறைவழியில் வாழ அற நெறியாம். விண்ணறிவும் மெய்யறிவும் ஒரு சேர கூட்டி, ஒரு சேர கூட்டி வியத்தகுந்த அறிவு மனம் செயல் விளைவு தேர்ந்து, வியத்தகுந்த அறிவு மனம் செயல் விளைவு தேர்ந்து விண்துகளின் சுழல் விரைவில் வெளியாகும் காந்தம், வெளியாகும் காந்தம் விளைக்கும் ஆறு விந்தை கண்டால் பிரம்ம ஞானி நீயே, விளைக்கும் ஆறு விந்தை கண்டால் பிரம்ம ஞானி நீயே. அன்பே, இப்போ இந்த விஞ்ஞானத்தினுடைய ஒரு முழு நிறைவான காலம் ஏஜ் இது கம்ப்யூட்டர் வச்சுங்க. இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு சிப்புன்னுட்டு ஒன்று வச்சிருக்காங்களே, எத்தனை ஆயிரம் செய்திகளை நம்ம அதில் செலுத்தினாலும் அவ்வளவும் அங்கே என்ன அது சுருங்கி இருப்பா இருந்தது இல்லையா? அந்த சிப்பை எடுத்து பார்த்து உடச்சி பார்த்தா என்ன தெரியுமானா தெரியாது. ஏன் அலை நிலையில இருக்கு, அந்த அலைக்குள்ளாக இறைநிலை நீங்க கொடுக்கறதெல்லாம் வாங்கி சுருக்கி வச்சு மறுபடியும் அந்த பர்டிகுலர் பட்டன் போட்டீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி எடுத்து காட்டுது மானிட்டர்ல. இதே போல இறைநிலையின் தன்னிருக்க ஆற்றல் தனக்குள்ளாகவே நெருக்கம் வருது, அப்ப பிதுக்கம் உண்டாகும், நெருக்கத்திலிருந்து பிதுக்கம், அதை முகிழ்ச்சி என்று சொல்லலாம். அப்ப மடிப்பு விழுது, மடிப்பு விழுந்தா அதை சமப்படுத்திக் கொள்றதுக்கு அங்க என்ன இருக்கு? ஒண்ணு இல்லை, எல்லாம் நிரம்ப இருக்கக்கூடிய சக்தி ஆச்ச. ஒரு இடத்துல மடிப்பு ஜாஸ்தியா இருந்தா அதை ஒண்ணு அதை வாங்கிக் கொள்ளவே அங்க இல்லை. அதனால அந்த மடிப்பு விழுந்த இடம் சூழ்ந்தழுத்த காரணத்தினால சுழல் ஆரம்பிக்கும். இதுதான் இறைவெளியே எப்படி விண்ணாச்சு, சுழலும் விண்ணாக மாறியது எது, இருப்பு நிலையே எப்படி இயக்க அலையாக மாறியது, இதை தெரிந்து கொள்றதுதான் அத்வைதம். ஒன்றேதான் இரண்டாக மாறியது, இரண்டாகவும் இருக்கிறது என்பதுதான் அத்வைதம்னா ரெண்டு, அது ஆ போட்டுட்டாங்கன்னா அதுக்கு எதுக்கு அத்வைதம். அப்போ பிரம்மமே அணுவாச்சி என்றதுக்கு காரணம் தெரிஞ்சு போச்சு இல்லையா? காரணம் எப்படி? அந்த இதுவரையில அந்த சுத்த வெளி ஒன்றுமில்லைன்னு நினைச்சிட்டு இருந்த காரணத்தினால அது எப்படி அணுவாச்சுன்றது தெரியல. இப்போ அதாண்ட இங்க பாருங்க, மூன்று தன்மைகள் பிளனம், பிளனம்னா அது பூரணம், பேராற்றல் பேரறிவு. இதுல என்ன விந்தைன்னு கேட்டீங்கன்னா இறைவனாண்ட இருக்கக்கூடிய பூரணமோ பேராற்றலோ பேரறிவோ விரிந்து கொண்டே இருக்கக்கூடிய இயல்புடையது. இருந்தது அப்படியே இருக்கணும்னா ஒண்ணுமே இல்லை, எந்த தொந்தரவும் இருக்காது, இப்போ உலகமே இல்லை. அந்த விரிந்து கொண்டே இருக்கக்கூடிய இயக்கம், அதனாலதான் இப்போ இங்க இதுல கொடுத்துருக்கோமே எவர்லாஸ்டிங் சிங்குலர் ஆல்மைட்டி ஆல்டர்னேட்டிவ் டார்க் மேட்டர். இங்க எவர்லாஸ்டிங் சிங்குலர் என்ற போது எவர்லாஸ்டிங் எவர் இன்க்ரீசிங் இப்ப சேர்த்திருக்காவில். அந்த எவர் இன்க்ரீசிங் என்ற காரணம்னா ரிப்பல்ஷனாக வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த இயக்கத்தினுடைய ஏற்றத்தாழ்வையே தவிர இருப்பினுடைய ஏற்றத்தாழ்வு கிடையாது. இருப்பு நிலையில ஏற்றத்தாழ்வே இல்லை, அப்படியே சமமா தான் இருந்தது. அதாவது இப்போ கல் எடுத்து நீங்க அடிக்கிறீங்க, மேல போச்சு, அது மறுபடியும் கீழே வந்து விழுது. இதை என்ன நினைக்கிறோம்? இது ஈர்ப்பு சக்தி, அதனால கீழே விழுந்துட்டு
அப்படி ஈர்ப்பு சக்தி தனியா ஒண்ணு இருக்கிற மாதிரியாக நினைக்கணும். அதான் இல்ல, நீங்க அடிச்சீங்களே அது வந்து தள்ளும் சக்தி தானே. தள்ளும் சக்திக்கு ஒரு அளவு வேகம் இருந்த இல்லையா, ஒரு எல்லை இருக்குது இல்லையா, அந்த எல்லை வரைக்கும் தள்ளி போச்சு, அதுக்கு மேல தள்ள முடியல, முன்ன இருந்த இடத்துக்கு வருது அவ்வளவுதான். இது ஒண்ணு ஈர்ப்பு சக்தி வேண்டியது இல்லை, தள்ளும் சக்தியினுடைய. அதனால்தான் இந்த இதுல நான் நம்ம பிரபஞ்ச இயக்கத்துக்கு ஒரு முடிவு கொடுத்தது, அதாவது தி ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ரிபல்சிவ் ஃபோர்சஸ் இஸ் தி ஹோல் யூனிவர்ஸ். எல்லா யூனிவர்சல் ஆக்ஷனும் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ரிபல்சிவ் ஃபோர்சஸ் சொல்றேன். அதை வச்சுதான் இப்போ அந்த விஞ்ஞானிகள் நாலு பேரை கலந்து பேசினார. அப்போ அவங்க சொன்னாங்களா, இப்ப டெஃபினெட்லி வி ஹேவ் டு சேஞ்ச் தி ஏஜ் ஆஃப் யூனிவர்ஸ். இது வரைக்கும் நம்ம ஆகர்ஷண சக்தின்னு வச்சுக்கிட்டு தான் பேசணும், இப்ப ரிப்பல்ஷன் இப்போ வந்ததுனால இப்ப அதை வச்சு இப்ப கணக்கு போடணும், புதிய கணக்கு போடணும். அப்படி போட்டா 300 மில்லியன் இயர்ஸ் வந்து யூனிவர்ஸ் இஸ் யங்கர் என்றது அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கணக்கு தெரியாததுனால அந்த கணக்கோட அவங்களோட போராட முடியாது, அவங்களோட இருக்கட்டும். அதாவது அந்த மாதிரி இது ஒரு புதிய, அதை தான் வந்து அன்னைக்கு விளக்கினாரு நம்ம ராமானுஜம். இப்ப அத ஒரு தினமணியில ஐன்ஸ்டீன் கொள்கை மாற்றப்படுகிறதுன்னு கொடுத்தாங்க. அதை வச்சுதான் அவங்க ஸ்டாட்டிக்கா வச்சுட்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு அதுல இருந்துதான் இப்படி என்ன கணக்கு போட்டிருக்காங்க. இப்ப அதை மாற்ற வேண்டியதா இருக்குது அவசியமானிட்டு அங்க இருந்து வந்த ஒரு சயின்டிஸ்ட் அதை கோட் பண்ணி கொடுத்திருக்காரு. அன்பர்களே, பிரம்ம ஞானம் என்பது ஒரு சிரமமானது இல்லை. இன்னைக்கு இந்த 1996 நான் சொல்றேன்னுட்டு இதை நீ எடுக்கவே வேண்டாம். ஐயத்து நீங்கி தெளிந்தார்கள், வையத்து வானம் நனியதுடைத்து என்று 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வையத்து வானம், அதாவது இந்த உலகம் பொருள் உலகத்தை விட அருள் உலகம் இறைவனுடைய தன்மை ரொம்ப நெருக்கமாக பார்க்கக்கூடியது உணரக்கூடியதுன்றதான் அர்த்தம். ஐயத்து நீங்கி தெளிந்தார்க்கு வையத்து வானம் நனியதுடைத்து. உண்மையிலேதான் இப்ப நமக்குள்ளாகவே இப்ப 3வது பிரிச்சுட்டோம் இல்லையா, பருவுடல் நுண்ணுடல் காந்த உடல் பிரிச்சுட்டோம். பருவுடல் எப்படி ஆயிருக்குது, அணுக்களுடைய கூட்டம் தானே. சரி, அணு எப்படி வந்தது, இறைவனுடைய மடிப்பு இயக்கம் தானே, இறைவனே தானே பரமாணுவாக ஆகி வந்திருக்கு. அப்போ இந்த உடல்ல உள்ள ஒவ்வொரு அணுவும் இறைவனே தான் அணு என்ற தன்மைக்கு வடிவம் எடுத்ததுல உடல் வந்திருக்குது. அந்த உயிர் என்ன, அணுவனுடைய தன்மை தான், அதுலேருந்து வந்த அலை வேற. அப்போ காந்த உடலும் நுண்ணுடலும் பருவுடலும் வேறு வேற, மூன்று இறை நிலையே தான். அப்படி தன்னுடைய ஆற்றலை உணர்ந்து கொண்ட இப்ப இறைநிலை என்ற அந்த சுத்த வழி எவ்வளவு அளவு இருக்கிறது, எவ்வளவு சக்தி இருக்கிறது, நம்மால இமேஜின் பண்ண முடியாது. ஆனா அவ்வளவு ஆற்றலும் ஒரு நுண்ணிய அணு மேல செறிவு பெற்றிருந்தே இல்லையோ அழுத்தத்தினால, அது எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது அந்த பரமாணுக்குன்னு சாதாரணமா யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த மாதிரி அணுக்கள் கோடி 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 கோடியா சேர்ந்ததுனால நம்ம உடல் இருக்கிற போது நமக்குள்ளாக எவ்வளவு ஆற்றல் அடங்கியிருக்கணும் நான் தெரிந்து கொள்ளல. ஏன் தெரிந்து கொள்ளலன்னா, இந்த உடல்ல உள்ள ஒரு பொருளை நம்ம விரும்பி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம அறிவை பொருத்தி ஏதாயிலும் ஒண்ணு செய்தோமா, இறைவனே சதையை செய்துட்டான்னு வச்சுங்க, நாம நகத்தை செய்தோமா, சும்மா வந்தது
அதனால இது மேல கவனமா இருக்கல நாம. சரி, உடல் தான் வந்தாச்சு. அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் எவ்வளவு, அன்னைக்கு ஒரு துளியாக இருந்தது, அப்புறம் குழந்தையாகி இவ்வளவு தூரம் வந்திருக்குமே, இது எப்படி ஆச்சுன்றது கொஞ்ச நேரம் கவனிச்சு பார்த்தா, உணவு இன்னும் மற்ற உறைவிடம் இந்த மாதிரி பொருட்களுடைய கூட்டுனால் தானே வந்திருக்குது. எத்தனை 15 ஆண்டுகள் வரையில அந்த உணவு தான் உற்பத்தி பண்றதுக்கோ அல்லது உற்பத்தி பண்ணவங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கோ நமக்கு இருந்ததா? எல்லாம் ஃப்ரீ. அதே போல பாதுகாப்பு ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ. இந்த உலகத்துல இங்கிலாந்துல ஏதோ ஒண்ணு செய்திருப்பான், அது இங்க நமக்கு வருது இன்னைக்கு. அதெல்லாம் அவ்வளவு அதெல்லாம் அனுபவிக்கிறதுனால இந்த உடலை பற்றியும் அந்த வாழ்க்கை பற்றியும் எப்படி நடக்குதுன்னு சிந்திக்காத அலட்சியம், அலட்சியத்தினால நம்ம தெரிந்து கொள்ள முடியல. இப்ப தெரிந்து கொண்ட பிறகு ஒவ்வொரு அணுவிலையும் இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. இப்ப மனம் என்பது இங்க பாருங்க, 3 தன்மைகள் போட்டிருக்குது இல்லையா? இரு போறணும் அறிவு, என்னுடைய அறிவு இப்ப அங்கே இருந்து தொடர்ந்த விளைவுதான் பரிணாமத்துல என் மனமா இருக்கு. அதே போல அங்க இருக்கக்கூடிய பேராற்றல் தான் விரிந்த பிரபஞ்சம் முழுவதிலும் எல்லா ஆற்றலாக இருக்கிற போது வரல. அசைக்கணும்னு சொன்னா அந்த ஆற்றல் தான் அசைக்குது. இப்படி என்னுடைய தன்மையை நான் உணர்ற போது, இப்ப இந்த தன்மையெல்லாம் யாருடையது? இறைவனுடையதுன்னு நல்லா தெரியுது இல்லையா? நான் உற்பத்தி பண்ணலையே. அப்போ இங்க மாத்திரமா, அங்க இருக்கிறவன் யாரு, அங்க இருக்கிறவன் யாரு, அங்க இருக்கிறவன் யாரு? அவனே தானே. அப்போ நான் அவருக்கு துன்பம் கொடுத்தால் இறைவனுக்கு தான் துன்பம் கொடுப்போம் நேரடியாக. அப்படியே ஒருவருக்கு இன்பம் கொடுத்தால் இறைவனுக்கே தான் இன்பம் கொடுக்கும். ஆனால்தான் அது ஒத்தும் உதவியும் வாழக்கூடியதுதான் மனிதனுடைய இயல்பு. நன்றி உள்ள தன்மை, பரம் இல்லாத துன்பம் இல்லாத நான் வாழணும் என்று நினைந்தால் அதான் ஒத்து. அப்படி இயலாமையினாலே சிலர் இருக்காங்களே இல்லையோ, குழந்தைகளோ முதியோர்களோ உறுப்பிழந்தவர்களோ நோயாளிகளோ, அப்ப அவர்கள் எல்லாம் வாழணும், மற்றவர்களுடைய உதவி தான் வேணும். அப்படி உணர்ந்து முடிந்த வரையில ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்ள வேணும் என்ற ஒரு எண்ணமும் செயலும் வந்தா அதான் உதவுதல். ஒத்து உதவி வாழ்தல், இதுதான் மனிதனுடைய தன்மை. அங்கதான் வந்து அந்த இயல்புக்கு அறிகிற போது நமக்கு வந்து ஒத்து வாழ்தல். அதன் பிறகு 3வது என்ன வந்திருக்கு பாருங்க, கூர்தலரம். கூர்தலரம்னா நம்ம தமிழ்ல அதிகமாக வெளியே வழக்கத்தில் இல்லாத வார்த்தையா இருந்தது. ஆனா சிறந்த பொருளுடைய வார்த்தை கூர்தல் என்ற போது, இந்த ஸ்பெசிபிக் சொல்றாங்க பாருங்க ஆங்கிலத்தில், ஒரு குறிப்பிட்ட ஷார்ப் அந்த மாதிரி. அறம்னா இறைநீதி, குறிப்பிட்ட அதாவது ஒரு கொஞ்சம் கூட தவறாத இறைநீதி. இறைநீதினா இந்த கை, இந்த கையை தனியா வச்சிருந்தா சர்வம். அப்போ இங்க இருக்கக்கூடிய காந்தசக்தி ஒளியாக மாறி, இதுதான் இறைநீதி. செயலுக்கு தகுந்த விளைவு, எந்த செயல் எங்க அலையோட அலை சேர்ந்தால், பொருளோட பொருள் சேர்ந்தால், பொருளோட அலை சேர்ந்தால், அந்தந்த நிகழ்ச்சிக்கு தக்கவாறு ஒரு விளைவு உண்டாகும். தவறுதே தவறாது. அந்த விளைவு அதை ஏற்படுத்துவதைய நோக்கத்துக்கும் திறமைக்கும் தகுந்தவாறு இன்பமாகவோ துன்பமாகவோ அமைதியாகவோ பேரின்பமாகவோ மாறலாம். இதுதான் கூர்தலரம். அப்ப நாம் இறைநிலையினுடைய தன்மையை தெரிஞ்சு கொண்டோம். 3 தன்மைகள், அதனுடைய இயக்கத்துல பரிணாமம் இயல்புக்கும் கூர்தலரம் இதையும் தெரிந்து கொண்டோம்னு சொன்னா, அப்போ நம்முடைய அதிலிருந்து வரக்கூடிய கான்சியஸ்னஸ் அறிவு இங்க மனமாக இல்லையே, இந்த மனையில் இருக்கிறது அலையாக. இந்த அலைய அந்த நிலைக்கு தகுந்தவாறு
ஒத்த முறையில ஒத்தும் உதவியும் வாழ்வது. இதேதான் எந்த நூல்லையும் அறநூல்கள்ல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரியவங்க கொடுத்திருக்கக்கூடியது ஒத்தும் உதவியும் வாழணும். அதற்கு காரணம் சொல்லாத அப்படி உதவி வாழல ஒத்து வாழல எதிர்ப்பா வாழ்ந்த துன்பம் கொடுத்த உனக்கு நரகம் இருக்குது ஓ இல்ல சொர்க்கம் இருக்குது வா நல்ல விஷயம். இப்படி எல்லாம் கொஞ்சம் மாற்று கருத்தாகவே அந்த காலத்துல மனிதனுக்கு எப்படி புரியுமோ அப்படி செய்தாங்க. இந்த சந்திரலோகத்துக்கு போயிட்டு வந்தாங்க பாருங்க அமெரிக்காக்காரன்னா அன்னையிலிருந்து நரகமும் போச்சு சொர்க்கமும் போச்சு. ஏன்னா அது வரைக்கும் கற்பனை இருந்தது அன்னையோட அந்த கொஞ்ச நெஞ்சம் கற்பனை இருக்குது. கொஞ்சம் நாட்டுப்புறங்கள்ல படிக்காதவங்களாண்ட இன்னும் இருக்குது ஐயோ ஐயோ இது சொர்க்கம் அது பாவம் அன்னிட்டு இருக்குது இது எவ்வளவு காலம் நிக்கும். அவங்களுக்கும் படிப்பு வந்துட்டுனா உணர்வு வந்துட்டுனா சரியாயிடும். விஞ்ஞானிகள் இருந்த இடத்துலயே சொர்க்க நரகத்தை பற்றிய ஒரு கருத்து இருக்குதுன்னு சொல்லி அது எவ்வளவு கீழ்த்தரமானது என்றத கண்ணதாசன்றவர் நம்ம நாட்டில் இருந்தவர் தானே அதாவது கதை எழுதினவர் பாட்டுகள் தான் எழுதினார். ஒரு ஒரு பெரிய இது என்னன்னா உலகத்திலேயே உண்மையான தத்துவத்தை திரைப்படங்கள்ல திரைப்பட பாடல்ல கொண்டு வந்தது ஒரே ஒரு ஆள் கண்ணதாசன் தான். அவரு அவங்க ஏதாவது சிங்கத்தினுடைய குகையிலேயே போய் இருக்கிற மாதிரி டெட்ராய்டுன்னு ஒரு நாடு இருக்கு அதாவது ஒரு ஸ்டேட் அது கனடாவுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கு. அங்க நம்ம ஆளுங்கள் எல்லாம் கூப்பிட்டு அங்க ஒரு சங்கம் வச்சிருக்காங்க தமிழ் சங்கம் அவரை பேச சொல்றாங்க. அது எல்லாம் வெள்ளக்காரன் தமிழ் எல்லாம் எல்லா நாட்டு மக்களும் உட்கார்ந்துருக்காங்க. ஆனாலும் இவர் தமிழ் தான் பேசுறாரு அவன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்லி கொடுத்துக்க வேண்டியது அது வேற எப்படி சொன்னா கொண்டு வந்தாங்க அது வேற இருக்குது. இவர் சொல்றாரு இந்த சொர்க்கம் நரகம் என்றதை பற்றிய ஒரு விளக்கம் நான் கொடுக்க போறேன். சொர்க்கம் நரகம் இதுக்கு அதிகாரி யார் தெரியுமா? யமன். இங்க பாவம் பண்ணவங்களெல்லாம் சொர்க்கத்தில் போடுவான் புண்ணியம் பண்ணவங்கெல்லாம் நரகத்தில் போடுவான். சொர்க்கத்தில் போடுவான் பாவம் பண்ணவங்கெல்லாம் நரகத்தில் போடுவான். ஆனா திருட்டு தனமா இவன் அங்க வந்துவிட கூடாது அங்கிருந்து இவன் போயிட கூடாது அதுக்காக ஒரு பெரிய மதில் சுவர் ஒண்ணு கட்டினாங்க குறுக்க. கதையை பாருங்க அது யாருமே அண்ணன் தாண்டி போக முடியாது அப்படியே இருந்தாங்க. அது என்ன ஆச்சு ஒரு சமயம் ஏராளமா நம்ம நாட்டில் பெய்யற மழை மாதிரி ஒரு சமயம் அதிகமா மழை பெஞ்சு அந்த இது இடிஞ்சு விழுந்து போச்சு. அப்ப இடிஞ்சு விழுந்த உடனே சொர்க்கத்தில் இருக்கிறவங்களாம் மிரள்றான் ஐயோ அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் இந்த பக்கம் வந்துருவானேன்னு. உடனே அவங்களை கூப்பிட்டு இந்த தலைவனை கூப்பிட்டு ஐயோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை கட்டிடணும்னு சொல்றான். நரகத்தில் இருக்கிறவங்களாம் எங்களுக்கு ஒன்னும் அதை பத்தி அக்கறை இல்லை கட்டுறதுன்னா நீங்களே கட்டி கொள்ளுங்கன்றான். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? இந்த சொர்க்கத்தில் இருக்கிறவங்களாம் நாங்க உங்களை சும்மா அப்படி விட மாட்டோம் இது ரெண்டு பேருக்குன்னா சொந்தம் நான் யமனாண்ட சொல்லி வாதாடி வக்கீல் வச்சு வாதாடி நான் இந்த கேஸ் ஜெயிச்சு நீங்களே கட்ட வைக்கிறேன் பாருன்னு சொன்னான். இவன் என்ன சொன்னா நரகத்தில் இருக்கிறவன் வக்கீல் வச்சா நீ வந்து வாதாட போறீங்க ஆமா ஆமா உங்க பக்கம் வக்கீல் ஏது எல்லாம் இங்கிலாந்து தானே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இதுதான் நம்ம நம்பிக்கை இது வரைக்கும் இங்கேயே வாங்கிட்டு இருக்கோம் எந்த நாளா இருந்தாலும் விஞ்ஞானத்துல உயர்ந்த நாடு கூட இப்படிதான் சொர்க்க நரகத்துல சிக்கிக்கிட்டு இருக்குது இப்ப யாரு கட்டுறது நீங்க யோசனை பண்ணி பாருங்க அதோட முடிச்சுட்டோம். அந்த முறையில பிரம்ம ஞானம் என்றது வந்தா உண்மை உணர்வு வரும். உள்ளது உணர்ந்தால் நல்லதையே செய்வோம் அல்லது தானாகவே மறையும்.
இந்த இரண்டு நாள் நம்ம மனதை விரிச்சு 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 அந்த எல்லையை நீங்க எல்லாரும் எட்டி பார்க்க போறீங்க. எட்டி பார்க்கறது இல்ல, நீங்களும் பிரம்மன் தானே, எல்லாம் அந்த இறைவன் அந்த தொடர்ல எல்லாரும் அதே தானே. ஆனா இதுவரைக்கும் நாம மனதை கொஞ்சம் கொஞ்சம் விரிச்சோம், அந்தந்த வேலை செய்தா அந்தந்த இது வரணும். இங்க ஒரு வாய்ப்பு, பூரணமாக விரித்து வீட்டுக்கு போறோம். அந்த விரிந்த எல்லைக்கு போயிட்ட பிறகு மறுபடியும் சுருங்க வேண்டியது அவசியமே இல்லை. மறந்துள்ள அல்லது செயலத்தில் இருக்கலாமே தவிர விரிந்த உண்மை அந்த வெளிச்சம் அவ்வப்போது வந்துட்டான இருக்கும். ஆகையினால இந்த பிரம்ம ஞானம் இங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு மாத்திரம் இது இப்பொழுது வரும் என்றது இல்லை, ஏற்கனவே இருக்கிறது. பூரணமாக விரிந்து அந்த நிலை அடையிறது ஒண்ணு. நீங்க அடைந்தா உங்க குடும்பம், உங்களுடைய குழந்தைகள், இன்னும் வரக்கூடிய உங்களோட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் பரவும். இரண்டாவது, மனித மூளையில் இருக்கக்கூடிய ஒரு காந்த ஆற்றல் இருக்குது, அதுபோல பிரபஞ்சத்துல வேற எங்கேயுமே இருக்க முடியாது என்றது நிச்சயமா சொல்லலாம். ஏன்னா சாதாரண மூளையே அந்த மாதிரியான தன்மை உடையது. அங்க வந்த காந்தால நீங்க இங்க இருந்து என்ன நினைக்கிறீங்க, அதே நேரத்தில் அந்த ஃப்ரீக்வன்சியில மாத்திரம் இன்னொரு அன்பர் இருந்தாரியானா இதே காட்சி, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே காட்சி அங்கு உண்டாகும். இத டெலிவிஷன் அல்லது டெலிபதின்னு சொல்லுவாங்க. அது எண்ணமானாலும் சரி உருவமானாலும் சரி அந்த மாதிரியான மூளை. இதுக்கு இத டெஸ்ட் பண்ணாங்க அமெரிக்காவில், ஒரு வேற ஏதோ ஒரு பக்கம் ஒரு 10 சிறு 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 இது இருந்தான் ஐலண்ட்ஸ். அந்த ஐலண்ட்ஸ்ல இவங்க போய் வர்றது உண்டு, ஆனா இங்க ஆளுங்க இல்ல. அந்த ஐலண்ட்ஸ்ல அதிகமா குரங்குகள் தான் அதிகமா. இவங்க போய் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒரு குழு இதை ஆராயறாங்க. முதல் தடவை போய் ஆராயலாம் அங்க கிழங்கு, இந்த குரங்குகளுக்கு நம்ம ஆழ்வள்ளி கிழங்கு இங்க இருந்து அதே போல கிழங்குகள் நிறைய இருந்து அது பசி எடுத்தா வந்து சுரண்டி அதை எடுக்கிறது, அப்படி அப்படி தட்டி அப்படி பண்ணிட்டு அப்படி கடிக்க தலைக்குள்ள வயல மண்ணு வந்தா துப்பது, மறுபடியும் தளர்றது. இப்படி இருந்து இப்படி இருந்தபோது ரெண்டாவது மூணாவது தலை போறபோது ஒரு குரங்கு இந்த மண்ணு பக்கத்துல தண்ணி இருந்த பார்த்தத இது இப்படி இப்படி தட்டி தட்டி இருந்து நேரா போச்சு தண்ணியில போட்டு அலசிட்டு நல்லா அங்க போய் இப்படி இப்படி பண்ணுச்சு, நல்லா சுத்தமா இருக்கு, கடிச்சு சாப்பிடு. இத பார்த்த மற்ற குரங்குகள் எல்லாம் உடனே அதே போல எடுத்தும் போய் அத அந்த கிழங்க கழுவி சாப்பிட்டான். இத பார்த்தாங்க இங்க. அதே நேரத்துல இன்னொரு ஐலண்ட் போயிருக்காங்க, போனா அங்க இருக்கக்கூடிய குரங்குகளும் கழுவிட்டு சாப்பிடுதான் இந்த இதை. அப்பதான் அந்த சைக்காலஜியில ஈடுபட்ட டாக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு அந்த குரங்கினுடைய மனம் மூளையினுடைய திறன் ஒரே நிலையில இயங்குது. இங்க அதனுடைய தன்மையை தெரிஞ்சிச்சு இல்லையா, இதே எண்ணமும் தெளிவும் அங்க இருக்கக்கூடிய குரங்குக்கு தானாகவே தெரிஞ்சு போச்சு. குரங்குகளுடைய மூளைய அந்த அளவு வேலை செய்ததுன்னா அதை விட பன்மடங்கு திறமையானது மனித மூளை. தெரிய முடியாத இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய 200 பேர் பிரம்மஞானம் விளங்கி போனா இந்த உலகம் முழுவதும் எத்தனை கோடி மக்களுக்கு விளங்கும் கட்டாயம். ஆனா சில நாள் அலட்சியமாகவோ பழக்கத்தினாலேயோ இருக்கலாம், ஆனா ஒரு தடவை விரிந்து விட்டால் அந்த ஒளி மறுபடியும் அடங்கிறதே இல்லை. ஆகவே உலகத்துல பிரம்ம ஞானத்தை பரப்புறதுக்கு அது ஒன்றுதான் மனிதன் மனிதனாகிறதுக்கு வழி. இப்ப மத்தியானம் நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதுல போக போறோம். அந்த வழியை திறந்து விடுறதுக்கு ஒரு மூல கர்த்தாக்களாக, ஒரு தொண்டர்களாக, அடிப்படை தொண்டர்களாக இப்ப நம்ம எல்லாரும் இங்க கூடி இருக்கிறோம். இதுல எல்லாருக்கும் பங்கு உண்டு, பெருமை உண்டு என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இத்தோட நிறைவு செய்யறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்.
உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.